இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அரசியான புனித கன்னிமரியாளின் நினைவை திருச்சபை கொண்டாடுகின்றது. இந்த திருப்பலியானது அமலோற்பு மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ் அகாடமி லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சிவராஜன் ஜான் சிராணி குழந்தை வரம் கிடைத்தமைக்கு அன்னைக்கு நன்றியறிதலாகவும், அன்னை லூர்து மகால் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், இறைவனுடைய ஆசிர் வேண்டியும், அருள்ராஜ் லில்லி 50வது ஆண்டு திருமண நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், குடும்ப நலனுக்காகவும், லூர்து மரியநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும், சந்தியா நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், திரு மற்றும் திருமதி சுரேஷ்குமார் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், ஜோஸ்மேரி குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், பாக்கியநாதன் ஆண்மலை பாட்சிக்காகவும், மரிய திரேஸ் ரொசாலி ஆண்மலை பாட்சிக்காகவும், ஆண்டனி ஜோஸ் அல்போன்ஸ் அண்ணுசாமி மரிய ராஜம் ஆண்மலை பாட்சிக்காகவும், அந்துவான் நன்றியறிதலாகவும், லாரன்ஸ் வின்சென்ட் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிரையன் நல்ல உடல்நலன் வேண்டியும், ஜோசப் ஜோஸ்வின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் அன்னைக்கு நன்றியறிதலாகவும், சிஸ்டர் குன்சீலியா அறுவை சிகிச்சை நன்கு நடைபெற வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், கமலா பத்மாவதி தலையில் கட்டி நலன் பெற வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும், சுரேஷ் நல்ல உடல் நலன் வேண்டியும், ராம் கல்பனா குடும்ப சமாதானம் வேண்டியும், அருள்தாசன் நல்ல உடல் நலனுக்காகவும், மைக்கேல் ராஜ் ஜோசப் ராஜ் சிஸ்டர் கலிஸ்தா சிஸ்டர் ஆல்பர்ட் இவர்களின் ஆண்மலை பாட்சிக்காகவும், காஷ்மீர் ஆண்ட்ரூஜோ நன்றியதிலாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் வாழ்வு நன்கு அமைய வேண்டியும், ஜோயல் 2வது ஆண்டு பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப வளர்ச்சிக்காகவும் கருத்துக்களுக்காகவும், சூசைரத்தினம் 50வது ஆண்டு நினைவு நாளில் அவரது ஆண்மலை பாட்சிக்காகவும், சாந்தா கிளாரா கான்வென்ட் மற்றும் போர்டிங் பிள்ளைகள் உடல் உள்ள நலனுக்காகவும் நன்றியறிதலாகவும் நன்கு படிக்க வேண்டியும் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்திலே பங்கெடுக்க நமது பாவங்களையும் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். மன வருத்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் செல்லாலும் செய்தாலும் கடமையில் தள்ளியதாலும் பாவங்கள் பல செய்தேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வு கடைத்துச் சொல்வாராக. அன்னையாகவும் அரசியாகவும் தந்துள்ளீ. மகிமை பெற்ற அந்த அன்னையின் வேண்டுதலால் பிள்ளைகளுக்குரிய மாண்பினை நாங்கள் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
முதல் வாசகம். உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய 2 வாசகம். நம் தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உரிய தெசலோனிக்கே திருச்சபைக்கும் பவுலும் சில்வானும் திமேத்தியேவும் எழுதுவது. நம் தந்தையாம் கடவுளிடமிருந்தும் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்களுக்கும் அருளும் அமைதியும் உருத்தாகுக. சகோதர சகோதரிகளை, உங்கள் பொருட்டு கடவுளுக்கும் எப்பொழுதும் நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். ஆம், அவ்வாறு செய்வது தகுதியே. ஏனெனில் நீங்கள் கொண்டுள்ள நம்பிக்கை ஓங்கி வளர்கின்றது. நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் செலுத்தும் அன்பு பெருகி வருகிறது. ஆகவேதான் நாங்கள் கடவுளின் சபைகளில் உங்களை குறித்து பெருமையாகி பேசி வருகிறோம். உங்கள் துன்பங்களுக்கிடையே நீங்கள் காட்டிய சகிப்புத்தன்மையும் இன்னல்களுக்கிடையே நீங்கள் கொண்டிருந்த மன உறுதியையும் நம்பிக்கையையும் முன்னிட்டு பெருமைப்படுகின்றோம். இவை கடவுளின் தீர்ப்பு நீதியானது என்பதற்கு அறிகுறியாக அமைகின்றன. இவை அனைத்தின் விளைவாக நீங்கள் இறையாட்சிக்கு தகுதி உள்ளவர்கள் ஆவீர்கள். இந்த ஆட்சிக்காகவே நீங்கள் துன்புறுகிறீர்கள். நம் கடவுள் தாம் விடுத்த அழைப்புக்கு உங்களை தகுதியுள்ளவர்களாகுவாராக. உங்கள் நல்லெண்ணம் ஒன்றொன்றையும் நம்பிக்கையால் தூண்டப்படும் ஒவ்வொரு செயலையும் நம் வல்லமையால் நிறைவுற செய்வாராக. இவ்வாறு நம் கடவுளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் அளிக்கும் அருளுக்கேற்ப உங்களால் நம் ஆண்டவராகிய இயேசுவின் பெயருக்கும் அவரால் உங்களுக்கும் மேன்மை உண்டாகுக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள், அவர் பெயரை வாழ்த்துங்கள். பல்லவி. அவர் தம் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்களினங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். பல்லவி. ஏனெனில் ஆண்டவர் மாட்சி மிக்கவர், பெரிதும் போற்றுதற்குரியவர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான அஞ்சுதற்குரியவர் அவரே. மக்களினங்களின் தெய்வங்கள் அனைத்தும் வெறும் சிலைகளை, ஆண்டவரோ விண்ணுலகை படைத்தவர். பல்லவி. பரிசுத்தனர் செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு கூறியது, வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெய்யரே, ஐயோ உங்களுக்கு கேடு! மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகின்றீர்கள். நீங்கள் நுழைவதில்லை, நுழைவோரையும் விடுவதில்லை.
வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே, பரிசெய்யரே, ஐயோ உங்களுக்கு கேடு. ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடென்றும் கடலென்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள். அவ்வாறு அவரை சேர்த்த பின் அவரை உங்களை விட இரு மடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகின்றீர்கள். குருட்டு வழிகாட்டிகளே, ஐயோ உங்களுக்கு கேடு. யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் கோவிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள் என்கின்றீர்கள். குருட்டு மடையோரே, எது சிறந்தது? பொன்னா? பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா? யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை, ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கின்றீர்கள். குருடரே, எது சிறந்தது? காணிக்கையா? காணிக்கையை தூயதாக்கும் பலிப்பீடமா? எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகின்றார். திருக்கோவிலின் மீது ஆணையிடுகின்றவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கின்றவர் மீதும் ஆணையிடுகின்றார். வானத்தின் மீது ஆணையிடுகின்றவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கின்ற கடவுள் மீதும் ஆணையிடுகின்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே கன்னிமரியா அரசி என்கின்ற நினைவை திருச்சபை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியா அரசி என்பது விசுவாச கோட்பாடாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும், அன்னை மரியாவை அரசி என்று அழைப்பது பழங்காலந்தொட்டே நடைமுறையிலே இருந்து வருவதை வரலாற்று குறிப்புகளிலே நம்மால் காண முடிகின்றது. முதன் முதலாக கிபி 4ஆம் நூற்றாண்டிலே புனித எஃப்ரேம் என்கின்றவர் அன்னை மரியாவை அரசி என்று அழைத்து மகிழ்ந்தார். அது முதல் அங்குன்றும் இங்குன்றுமாக மக்கள் அன்னை மரியாவை அரசி என்று அழைக்க துவங்கினார்கள். 5ஆம் நூற்றாண்டிலே நடைபெற்ற எபேசு திருச்சங்கத்திலே அன்னை மரியாவை அரசி என்று அழைக்கலாம் என்று பரிந்துரைக்கப்பட்டது. ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. ஏறக்குறைய 20ஆம் நூற்றாண்டிலே 19ஆம் நூற்றாண்டிலே 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் என்கின்றவர்தான் அன்னை மரியாவை அரசி என்று அழைக்கலாம் என்று அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டார். கிறிஸ்து அரசர், ஏனென்றால் அவர் இறைவனுடைய மகன், இந்த உலகத்தையே ஆள்கின்றவர், நமக்கெல்லாம் பாவத்திலிருந்து விடுதலையையும் மீட்பையும் பெற்றுத்தந்தவர். எனவே இயேசு கிறிஸ்துவை அரசர் என்று அழைப்பது தகுதியானது, அது அவருக்கு உரிமையானது. அன்னை மரியாவை அரசி என்று அழைக்கலாம் என்று திருச்சபை வலியுறுத்திய பொழுது, இந்த அன்னை மரியா இறைவனுடைய மகனை பெற்றெடுத்ததால் இறைவனின் தாய் என்று அவர்கள் பேறு பெற்றார்கள். இறைவனுடைய மகன் அரசராக இருப்பதால் அன்னை மரியாவும் அரசியே என்ற ஒரு கோட்பாட்டிலே அன்னை மரியாவை அரசி என்று அழைத்து மகிழ மக்கள் துவங்கினார்கள். அரசியே, வாழ்க அரசியே என்று ஜபங்களும் பாடல்களும் இயற்றப்பட்டன. அன்னை மரியாவுக்கு அரசி என்ற புகழ் மாலைகள் சூட்டப்பட்டன. இயேசுவின் தாயாக மட்டும் இருந்ததால் மட்டுமே அன்னை மரியாவை அரசி என்று அழைப்பது பெரும் மாறியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றாலும், மேலும் ஒருமான அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு தகுதி இருப்பதையே திருச்சபை சுட்டிக்காட்டியது. என்னவென்றால், இயேசுவின் இந்த மீட்பு பணியிலே இந்த தாய் உடனிருந்தார்கள். இந்த உலகம் மீட்பை பெற்றுக்கொள்ள அன்னை மரியா ஒரு கருவியாக செயல்பட்டார்கள். அன்று முதல் இன்று வரை பாவிகளுக்காக மன்றாடுகின்ற அன்னையாக இருக்கின்ற இந்த தாய் ஒரு அரசியாக இருந்து தமது பிள்ளைகளை விண்ணக அரசிற்கு கொண்டு வருகின்ற ஒரு கருவியாக, வழிகாட்டியாக, உடன் பயனாளராக இருந்து நம்மையெல்லாம் வழிநடத்துகின்றார். எனவே இந்த உலகம் மீட்பை பெற்றுக்கொள்ளவும், இவ்வுலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் தனிப்பட்ட விதத்திலே இறைவனுடைய அரசிலே சேரவும் இந்த தாய் ஒரு கருவியாக முக்கியமான ஒருவராக செயல்படுவதால் இந்த தாயை அரசி என்று அழைப்பதிலே தவறில்லை என்று திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அவர்கள் உலகிற்கு அறிவித்தார்கள்.
கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக விளங்குகின்றார்கள். இறைவனுடைய மகனுக்கு தாயாக பெற்றதால் அகில உலகத்திற்கும் இவர்கள் தாயாக இருந்து, வான தூதர்களுக்கும் மேலான அரசியாக இருந்து நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக இருக்கின்றார்கள். அன்னை மரியா பெற்றுக்கொண்டிருக்கின்ற அனைத்து மகிமையும் பெருமையும் அவரது பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே இயேசு கிறிஸ்துவின் விருப்பம். நம்மை போல இந்த உலகிலே சாதாரண ஒரு பெண்மணியாக, ஒரு ஏழை எளிய குடும்பத்திலே பல்வேறு கஷ்டங்களோடும் சோதனைகளோடும் துன்பங்களிலும் வாழ்ந்த இந்த அன்னை மரியா இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்ததால் இத்துணை பெருமைகளையும் இறைவனிடமிருந்து அவர் பெற்றுக்கொண்டார். இந்த அன்னையை போல நாமும் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்து அன்னையினுடைய மகிமையிலும் ஆண்டவருடைய மகிமையிலும் விண்ணக மகிமையிலும் பங்கெடுப்போம். ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆமென். சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். எங்கள் தந்தையே இறைவா, புனித கன்னிமரியாளின் திருநாளில் நாங்கள் இந்த காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். தூய ஆவியால் நிரப்பு பெற்று நான் ஆண்டவரின் அடிமை என்று கூறி தம்மையே முற்றிலும் உமக்கு கையளித்த எங்கள் அரசியாம் புனித மரியாளை பின்பற்றி அவருடைய பிள்ளைகளாகிய நாங்களும் இந்த பலியின் வழியாக முற்றிலும் உமக்கே உரியவராக மாறிட செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து ஏற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அந்த அன்னை தூயாவின் நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து தமது கண்ணிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்களாண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அழைத்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணியணியாக இடையராத புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்வதாவது: பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர்,
வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை குழந்தை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காணி என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஓம் திருமண் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், புதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தெழு நம்பிக்குடன் இருந்த போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசேப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் புகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயஹாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்துள்ள உமை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். பாவங்களை போக்கும் உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு சமாதானத்தை தந்தரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செமரின் விருந்து கடைக்கு பெற்ற நாம் அனைவரும் பேரை பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்து நிறுத்தி வாழ்வழைப்பதாகும். இறை இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு ஜெபம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்பித்தீர். நாங்கள் மீட்படியும் பொருட்டு உமது திருமுகத்தை எங்களுக்கு காட்டியருளும். உமது இரக்க பார்வை மத்தேயுவையும் சக்கேயுவையும் செல்வத்தின் பிடியிலிருந்து விடுவித்தது. மதலின் மரியாவையும் விபச்சார பெண்ணையும் உலக இன்ப நாட்டத்திலிருந்து விடுவித்தது. உம்மை மறுதளித்த பேதுருவை வருந்தி அழச் செய்தது. சமாரிய பெண் கடவுளின் கொடையை அறிய செய்தது. இவ்வாறே நாங்களும் உமது இரக்கத்தை உணர எங்களுக்கு அருள் தாரும். உமது ஆவியாரை அனுப்பி எங்கள் ஒவ்வொருவரையும் அவரது அருள் பொழிவால் புனிதப்படுத்தியருளும். அப்போது இரக்கத்தின் ஜூபிலி ஆண்டு எங்களுக்கு ஆண்டவரின் அருள் நிறைந்த ஆண்டாக இருக்கும். இவ்வாண்டில் உமது திரு அவை புதிய ஆற்றலோடு ஏழைகளுக்கு நற்செய்தியையும் சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும் பார்வையற்றோருக்கு பார்வையையும் வழங்க முயல்வதாக. தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் ஆண்டவராகிய இயேசுவே, இரக்கத்தின் அன்னை மரியா வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். எங்கள் அன்பு தந்தையே, இந்த திருப்பலியில் உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உம்முடைய திருமகனாகிய இயேசுவின் திருவுடலையும் இரத்தத்தையும் உணவாக உட்கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்வில் மேன்மேலும் இயேசுவை போல வாழவும் அவருடைய அன்னையின் பிள்ளைகளாக மாறவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவே, உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்படி நிறைவேறிற்று.
கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினை கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, நீ நாமம் உச்சிக்கப்படுவதாக, நீராட்சியும் பிறகு சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தலும் எங்களை சோதனையில் விழுவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தலும். ஆமென். அருள் நிறைந்த மரியை வாழ்க்கை கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரி பிதாக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சூசையப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசம் மாலை, எங்கள் பாதுகாவலான சகல சமரசுகளே, இயேசு மரி சூசை. ஆமென். மரியாயை வாழ்த்து.